கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளிலும் இரவு நேரத்திலே வேதவசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியங்களுக்காகவும் நாம் தேவனிடத்தில் நன்றி செலுத்தி இரவு நேரம் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே அநேக காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தரே ஆவியானவர், கர்த்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்துடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களிலும் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தினால் நாம் எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதும் சுவிசேஷம் 16:8 இதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவி நமக்கு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை காணப்படும். அந்த விடுதலை எப்படி என்று நாம் அறிந்து கொள்ளும்போது அவர் வந்து பாவத்தை குறித்தும், முதலாவது பாவத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நீதியை குறித்தும், மூன்றாவதாக நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே பாவ காரியங்களிலிருந்து நாம் விலகும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். இயேசுக்கு சிரத்தினாலே கழுவப்படும் போது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நமக்கு பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். இரண்டாவதாக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீதி காணப்படுகிறதா என்று கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாவத்திலிருந்து மனம் திரும்பாத ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பார். நாம் நீதியான காரியங்களை செய்யாமல் இருந்தால் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று கண்டித்து உணர்த்துவார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும்போது எல்லா காரியங்களிலும் நமக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. திருப்பூர்லேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பேசினார்கள். என்னுடைய கணவர் 2வது திருமணம் முடிக்க போகிறார். நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. எனக்காக நீங்கள் கொஞ்சம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் உடனே அவர்களுக்காக ஜெபித்தேன். ஜெபிக்கும்போது தேவ ஆவியானவர் 7 நாள் உபவாசம் இருக்க சொன்னார். அதன் பிரகாரமாக அவர்கள் சில ஆலோசனை கொடுத்து ஒரு வாரம் நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சில ஆலோசனைகள் கொடுத்தேன். அதே போல அந்த அம்மாவும் ஒரு வாரம் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். தேவன் அற்புதமாக கரெக்டாக சரியாக 7ஆம் நாளிலே தன்னுடைய கணவர் மறுபடியும் வீட்டுக்கு வர தேவன் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, நான் 2வது கல்யாணம் முடிக்க மாட்டேன், எங்கள் அம்மா சொன்னதுனால தான் நான் ஒத்துக்கொண்டேன், ஆனால் நான் 2வது கல்யாணம் முடிக்க மாட்டேன் என்று கண்ணீரோடு மனைவியோடு நேற்று பேசி அந்த குடும்பம் ஒப்புரவாகி மிகவும் மகிழ்ச்சியாக நேற்று இருந்திருக்கிறார்கள். மறுபடியும் இன்றைய தினத்திலே அந்த சகோதரி என்னிடம் ஃபோன் செய்து, உங்களிடத்தில் என்னுடைய கணவருக்காக ஜெபிக்க சொன்னேன், நீங்கள் சொன்னது போலவே நான் ஒரு வாரம் உபவாசம் இருந்து ஜெபித்தேன், சரியாக 7வது நாளிலே என்னுடைய கணவர் மறுபடியும் திரும்பி வந்துவிட்டார். நான் மிகவும் ஆனந்தத்தோட சந்தோஷத்தோட தேவனோட நாம மகிமைக்கென்று உங்களிடத்தில் நான் ஃபோன் பண்ணி சாட்சியாக சொல்கிறேன் என்று இன்னைக்கு சொன்னார்கள். கர்த்தரோட நாம மகிமைப்படட்டும், தேவனுக்கே மகிமுண்டாகட்டும். இந்த யூடியூப் மூலியமாக கர்த்தரோட நாம மகிமைப்படட்டும். இந்த சாட்சியை உங்களிடத்தில் சொல்லிறதுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கே மகிமுண்டாகட்டும். அவருடைய பாதபடியிலே நம்மை நாம் தாழ்த்து அர்ப்பணிப்போம். இந்த நாள் முழுவதும் எல்லா காரியங்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ குமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர்,
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். எங்களுக்கு கர்த்தருடைய ஆவி வேணும் ராஜா. பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். உமக்கென்று நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். இந்த நாள் முழுவதும் கண்ணீர் மணியை போல எங்களை பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் எங்களை எல்லா காரியங்களிலும் நீங்கள் பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பதவியிலே எங்களை சாஸ்தாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களுடைய எல்லா தேவையும் சந்தித்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போயிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய வாகனங்களை பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போய் வேலைக்கு போனாங்களோ அவங்களுடைய கையின் கிரிகளை ஆசீர்வதித்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வியாபார ஸ்தலத்துக்கு போயிட்டாங்களோ அவங்களுடைய வியாபார ஸ்தலத்தை நீங்கள் ஆசீர்வதித்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. விசேஷமாக சில குடும்பத்தில் கடன் மத்தியில் ஜெபித்து கொண்டு ராஜா, அப்பா அந்த கடனை கொண்டு பொல்லாத ஆவியிலெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எரிக்கப்படட்டும். எல்லா பொல்லாத கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும் ராஜா. அந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும் ராஜா. உங்களுடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா பயத்தின் மொத்தமாக ஜெபித்து கொண்டுக்காங்க, அந்த பயம் கொன்ற எல்லா பொல்லாத கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். கடனை கொன்ற எல்லா பொல்லாத கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும் ராஜா. எந்த வீட்டுக்குள்ளே கடன் மத்தியில் ஜெபித்து கொண்டாலோ அந்த கடனை கொன்ற எல்லா பொல்லாத ஆவியிலும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த குடும்பம் விடுதலை உண்டாகட்டும் ராஜா. உங்களுடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய கண்கள் உள்ள பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய நாவில் தேவையில்லாமல் புறப்பட்ட வார்த்தைகளை மன்னிங்க, எங்கள் இறைவனுடைய நினைவுகளை மன்னிங்க ராஜா. விசேஷமாக தலையிலிருந்து உச்சங்கால் வரிய அப்பா எல்லா அவைகளையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் ஒப்பிடுகிறோம். உங்கள் சித்தத்துக்கு நாங்கள் எந்த காரியம்லாம் செய்யாமல் இருக்கிறோமோ அந்த பாவங்களை மன்னிங்க. உங்களுடைய வார்த்தைக்கு எந்த வார்த்தைகளாக நாங்கள் கீழ்படியாமல் இருக்கோமோ அந்த எல்லா காரியங்களும் மன்னிங்க. விசேஷமாக அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ராஜா. அப்பா இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுங்களோ அவங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்களெல்லாம் மன்னிங்க. இந்த நாள் முழுவதும் அப்பா எந்த காரியத்தில் தவறாக செய்திருந்தாங்களோ அந்த பாவத்தை மன்னிங்க ராஜா. வீண் வார்த்தையை கூட மன்னிங்க. விசேஷமாக அப்பா எந்தெந்த நாடுகளிலிருந்து ஜெபித்து கொடுங்களோ அவங்களோட எல்லா தேவைகளையும் அப்பா என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்தித்து வந்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. சில நாடுகளிலே அப்பா கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ராஜா, அந்த இடத்துல அப்பா உங்களுடைய வல்லமை இறங்கி வரட்டும். அப்பா இப்பொழுதும் அநேக நாடுகளிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்காங்க, அந்த இடத்துக்குள்ளே அப்பா உடைய வல்லமை வெளிப்படுட்டு ராஜா. அப்பா உடைய ஜீவன் அந்த இடத்துக்குள்ள வெளிப்படுட்டு ராஜா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியிலே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபித்து கொடுக்காங்களோ அந்த எல்லா சூழ்நிலையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஜெபித்து கொடுக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா உடைய பாதுகாப்பின் கரம் இறங்கி வரட்டும். அந்த இடத்துல உள்ள எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும். விசேஷமாக யாரெல்லாம் மறுபடியும் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போக வேண்டும் என்று ஜெபித்து கொண்டுக்காங்களோ பத்திரமாக நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இந்த நாள் முழுதும் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய பாதுபடிலே எங்களை சாஷ்டாகமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த நாள் முழுதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் எங்களை பத்திரமாக பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. விசேஷமாக இந்த நாள் முழுவதும் எங்களுடைய எல்லா தேவைகளும் சந்தித்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. சகல காரியங்களிலும் அப்பா நீங்கள் மூடி மறைத்து பத்திரமாக பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. விசேஷமாக எந்த குடும்பத்திலும் சமாதானம் இல்லாமல் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா உடைய கரம் நீட்டப்பட்டு ராஜா. அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு ராஜா. அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா இழந்து போன சமாதானத்தை மறுபடியும் மீட்டு கொடுங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்பா பெலவினத்தின் நிமித்தமாக ஜெபித்து கொடுக்காங்க ராஜா. அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா உடைய வல்லமை இறங்கி விட்டாஜா, உம்முடைய திவ்ய வல்லமை இறங்கி விட்டாஜா. அந்த இடத்துக்குள்ளே அப்பா விசேஷமாக அப்பா படுக்கையில் இருக்காங்க ராஜா. அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாகும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சுகம் உண்டாகும் ராஜா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களிலிருந்து அப்பா வல்லமை புறப்பட்டு செல்லட்டு ராஜா. அந்த இடத்துக்குள்ளே அப்பா அந்த படுக்கையை மாற்றுங்க ராஜா. அந்த வீட்டோட எல்லா பெலவின கட்டுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மறையட்டு ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பெலவினத்தின் மத்தியிலும் ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்களை எல்லா பெலவின கட்டுகளும் நீக்கி அப்பா அந்த நாளில் நீங்க விடுதலை தர வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா ஒரு குடும்பத்தில் கற்பத்தின் கணிக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய வல்லமை இறங்கி வரட்டும் ராஜா. விசேஷமாக அப்பா உம்முடைய கரம் நீட்டி அப்பா அந்த கற்பத்தின் கனி ஆசீர்வதிங்க ராஜா. அந்த வீட்டுக்குள்ள அப்பா அந்த பூமியில எனக்கு என் தேவன் ஆசீர்வதிப்பாங்களா என்று ஜெபித்து கொண்டிருக்காங்க ராஜா. அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பள்ளிக்கு பெருகட்டும் ராஜா. அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. அந்த குடும்பத்தில் அப்பா பழகி அப்பா பெருகட்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அப்பா இந்த நாளிலே அநேக குடும்பத்தில் திருமண காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. அப்பா எந்த குடும்பத்தில் திருமண காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுறோம் ராஜா. விசேஷமாக இந்த வருஷம்
என் இயேசு கிறிஸ்து ராஜா, அப்பா அந்த குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொன்னீங்க ராஜா. அந்த குடும்பத்தில் திருமண காரியங்கள் எல்லா காரியமும் அப்பா நீங்கள் ஒழுங்குபடுத்த, நீங்கள் சரி பண்ணுங்க, நீங்கள் அந்த குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி எல்லா வாசலும் திறங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பத்தில் எல்லா காரியமும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக ஒரு குடும்பத்திலே அப்பா பலவீனத்தை நிமித்தமாக ஜெபித்து கொடுக்குங்க. அந்த குடும்பத்தில் எல்லா பலவீனமும் மாறட்டும் ராஜா. ஒரு குடும்பத்தில் அப்பா நான் தனிமையாக இருக்கிறேன் என்று ஜெபித்து கொடுக்குங்க ராஜா. அப்பா அந்த தனிமையான காரியங்கள் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாறட்டும் ராஜா. அப்பா எந்த சூழ்நிலையும் ஜெபித்து கொடுங்காலோ. விசேஷமாக என்னுடைய வாழ்க்கை அப்பா தவறாகி போயிட்டு அப்பா தனிமையான நிலைமை குறித்து யோசித்து கொடுக்கா ராஜா. அந்த வீட்டுள்ள காரியங்கள் அப்பா நீங்கள் மாற்ற வேண்டும். அப்பா அந்த தனிமையான சூழ்நிலைகள் என் இயேசு கிறிஸ்து ராஜா மாற்ற வேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். அவங்கள எல்லா சூழ்நிலையும் மாற்றி மறுபடியும் அந்த குடும்பம் மறுபடியும் இணைந்து வாழ கிருபை தாங்க ராஜா. அப்பா ஒரு குடும்பத்தில் பிரிந்து போன நிலைமை காணப்படுகிறது. அந்த பிரிந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியும் குடும்பம் இணைந்து வாழட்டும் ராஜா. அப்பா அந்த பிரிந்து போன குடும்பம் மறுபடியும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால இணைக்கப்படும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபித்துக் கொண்டாலோ அவங்களை எல்லா தேவையிலையும் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். விசேஷமாக அநேக காரியங்கள் குறித்து அப்பா ஒரு குடும்பம் ஜெபித்துக் கொண்டாங்க ராஜா. அப்பா அந்த 2021 வந்துவிட்டது, ஆனால் எங்களோட வாழ்க்கை செழிப்பா இல்லை என்று அப்பா ஒரு குடும்பத்தில் ஜெபித்து கொண்டுங்க ராஜா. அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் ஒப்பிடுறோம் ராஜா. விசேஷமாக அந்த 2021 அப்பா அந்த குடும்பம் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. அப்பா விசேஷமாக சில வயதான தாய்மார்கள் அப்பா என் மகன் பேசவில்லை, என் மகள் பேசவில்லை என்று அப்பா அனுதினமும் அப்பா ஒவ்வொரு நாளும் இரவும் பகலுமா ஜெபித்து கொண்டுங்க ராஜா. அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா அவங்களுடைய கண்ணீருக்கு அப்பா நீங்கள் பதில் தர வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா அவங்களுடைய பிள்ளைகள் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறுபடியும் அம்மா அப்பாவோட பேசட்டு ராஜா. அப்பா அந்த பிரிந்து போன நிலைமை மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இணைக்கப்படும் ராஜா. அந்த குடும்பங்கள் எங்கே எங்கே பிரிந்து போன நிலைமை காணப்படுகிறதோ மறுபடியும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மறுபடியும் அந்த குடும்பம் இணைக்கப்படும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை எல்லா தேவையிலும் சந்தித்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பம் எங்களோட நீங்க கூட இருந்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனங்கள் கெட்ட தரிசனம் வராதபடி எல்லா காரியமும் விளக்கி அப்பா இரவு நேரத்தில் பரலோ தரிசனங்கள் தாங்க, பரலோ சொப்பனங்களை தாங்க ராஜா. அதிகாலை வேளையில இருட்டோடு எழும்பி அப்பா நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. அப்பா உண்மை துதிக்க, உண்மை போற்ற, உண்மை புகழ, உண்மை மகிமைப்படுத்த அதிகாலை வேளையில் எங்களை மறுபடியும் எழுப்புங்க ராஜா. இருட்டோடு எழும்பி உம்முடைய பாதபடியில காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. விசேஷமாக அதிகாலை என்னை தேடுகிறோம் கண்டடைவான வசந்தும்படி அதிகாலையில யாரெல்லாம் உண்மை தேடுறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் நீங்க பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபடியில எங்களை சாஸ்தாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.